எப்படி பாக்குறீங்க? இது ஒரு சமாளிப்பு பட்ஜெட்ன்றீங்க, நிறைய சமூக நிதிக்கான திட்டங்கள் நிறைய இருக்குங்கிறார் பொன்ராஜ். இல்லை, அதாவது சார் வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவங்க காலையில் அவங்க பேசியதிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முந்தைய அரசு ஆட்சி விட்டு போகிற போது இருந்த கடன் 485,000 கோடி. ஆனால் இந்த அரசு வந்த உடனே இவங்க வாங்கியிருக்கிற கடன், இந்த 1.5 ஆண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலத்தில் வாங்கியிருக்கிற கடன் 240,000 கோடி. 10 ஆண்டு காலம் அவங்க வச்சிருந்த கடன் 385,000 கோடி. 5,46,000 கோடி. நீங்க அரசு விட்டு போகும்போது 4,85,000 கோடி. சார், கேன் யூ சேலஞ்ச்? சரியா, சேலஞ்ச் பண்ணிதான் சொல்றேன். நீங்க 2,40,000 கோடி சொல்லாதீங்க. நீங்க யாரா ஒரு வழக்கறிஞரா, ஒரு சமூக ஆர்வலரா நீங்க சொல்ல வரது, நீங்க சொல்ல நீங்க 1,00,000 கோடியே கணக்குல காட்டாத மாதிரி நீங்க மறைச்சு பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சேர்ந்து வரும் எடுக்க சொல்லுங்க. அதாவது 60வது பக்கத்துல, அதாவது எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, தட் 1,000 ரூபீஸ் வில் பி கிவன் எவ்ரி மந்த் டு உமன் ஹெட்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். We not only follow the maxim, we do what we say, we say what we will do. நான் கேட்கிறேன், நீங்க சொன்னது என்ன? 1,000 ரூபாய் நீங்க போட்டதாங்க. நான் இப்ப கேக்குறேன், நீங்க சொன்னது ஏதோ ஒண்ணு செய்யாம இருந்தவங்க செய்யறவங்களை கேட்க வேண்டாம். நிதிநிலை அறிக்கை விவாதத்துல இவ்வளவு இதெல்லாம் போக வேண்டாம். உரையாடலுக்கு தான் வச்சிருக்கோம். இவங்க என்ன தரமான வார்த்தையில பயன்படுத்துற நல்லது. சொல்றேன் உங்க கட்சியினுடைய அண்ணா பேர்ல கட்சி இருக்கு, அவர் என்ன சொன்னாரு, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். இப்ப உன்னை கொடுத்துட்டாங்க, அடுத்து கொடுப்பாங்க அப்படிங்களா? 1,000 ரூபாய் சரி சார்,
நீங்க கொடுக்கவேல நாங்க செஞ்சிட்டீங்க கேட்டிங்க செஞ்சிட்டோங்கறாரு அவர் சரி சார் நீங்க எல்லாத்தையுமே செஞ்சிட்டீங்க ஒண்ணு பிரச்சனை 100 சாரி செஞ்சிட்டோம் கூட சொல்லலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல எல்லாமே 1000 கல்லூரி மாணவிகள் கொடுக்குறாங்க நீங்க காலை உணவு திட்டம் இருக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல 2 கோடியே 20 லட்சம் ரேஷன் அட்டைகளா எஸ் அதுல 1 கோடியே 21 லட்சம் பேருக்கு நீங்க ரேஷன் தரருக்கு இன்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி பகுத்து இருக்கமா அதுல இவங்க கொண்டு வர கூடியது 7000 கோடி அப்படினா எத்தனை 6 மாதத்துக்கு அந்த 6 மாதத்துக்கு தகுதி உள்ளவங்கன்னு சொல்லுற போது என்ன தகுதி அப்படின்றத சொல்லிட்டீங்களா குறுக்க போறாங்க ஜீவோ வரும் எப்போ ஜீவோ வரும் சார் எப்போ சார் நீங்க என்ன கேட்டீங்க இடைத்தேர்தல்ல கேட்டீங்க அப்படி சொன்னீங்க இடைத்தேர்தல்ல கேட்டீங்க எலெக்ஷன் எப்போ சொன்னீங்க போறீங்க என்ன சொல்லிட்டாங்க தகுதி உடையவர்கள் அப்படினா ஆக அவர்கள் ரேஷன் கடையில பெண்கள் இப்ப நீங்க சொல்ற கூட்டே இல்ல நீங்க சொல்ற கூட்டே திரு சேகர் கூட ஒத்துக்க மாட்டாரு தகுதி இல்லாத எல்லாருக்கும் கொடுக்கும் நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க சார் இப்ப டாக்ஸ் பே போட்டுக்கணும் சார் இருக்குது பாத்துக்கிட்டோம் வல்லுநர்களா வச்சிருக்கீங்கல்ல அதாவது நீங்க ரகுராம் ராஜன் தலைமையில நம்முடைய சாந்திரே டாப்ளோ இவங்கெல்லாம் எஸ்தர் அவங்க எல்லாம் அவங்க தலைமையில என்ன விதமான குழு அந்த குழு அறிக்கை மாநில அரசுக்கு கொடுத்துச்சு ஆக இதுவரைக்கும் அந்த மாநில அரசுக்கு அந்த அறிக்கை கொடுக்கப்படவில்லை அந்த அறிக்கை ஆலோசனை எல்லாம் நடந்து அந்த ஆலோசனையின் அடிப்படையில இந்த திட்டங்கள் எல்லாம் பொன்ராஜ் பட்டியலிடுறார் எழிலரசன் இல்ல ஆமா பீட்டர் இல்ல பொன்ராஜ் ஒரு சில பட்டியலிட்டு இதெல்லாம் சோஷியல் அப்ளிப்மெண்ட்டுக்கான நீங்க போட்டுக்கிற பட்ஜெட்லயே மின்சாரத்துக்கு 77000 கோடி இப்ப இந்த 77000 கோடியில எப்படி எங்க வாங்க போறீங்கன்னு பொன்ராஜ் சார் சொல்லிட்டாரு இப்ப அடுத்த விதத்துல இல்ல இல்ல குறுக்கிறேன் தப்பா எடுத்துக்கலாம் சொல்லிடுறேன் பேசுங்க சார் 77000 பாருங்க சார் நீங்க படிங்க 77000 கோடி பள்ளி குறுக்கிட்டாலும் தப்புன்றீங்க சொல்லுங்க 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 சொல்லி முடிச்சு
சொன்னேன் இந்த ஆண்டோட பட்ஜெட் எப்படி சரி நான் வரேன் வர